Tamil Nadu Arasukku Sera Vendiya GST Baki Togai Rubai Pattayirathi Etnuthi Ezhuvathi Ombathu Kodi Eppozhudhu Tharuveergal Ippa Varaikkum Neenga Naalayirathukku Naalayiram Socham Utilization Kuduthathu Pathu Naalukku Munadi Kuduthirukkeenga அந்த பத்து நாளைக்கு முன்னாடி கொடுத்த அந்த யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்டை ஒரு முறை நான் செக் பண்ணிட்ட பிறகு மினிஸ்ட்ரியிலேருந்து உடனடியாக பணம் ரிலீஸ் ஆகும். ஆனால் இதுக்கு முன்னாடி நீங்கள் கொடுக்க வேண்டிய யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட் கொடுக்காம இருந்தீங்கன்னா அதுக்கு நான் ரிலீஸ் பண்ண முடியாது. யூட்டிலைசேஷன் சர்டிஃபிகேட்டை எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் கொடுத்து அனுப்பீங்களோ அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் கிளியரும் பண்ணுவோம். ஆனால் குத்துமதிப்பாக 10,000 கோடி அப்படின்னா என்கிட்ட அந்த மாதிரி நம்பர் இல்லை. பாராளுமன்றத்தில் இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் திமுக எம்பிக்களை பார்த்து ஏதாவது பேச வேண்டும் என்பதற்காக கதை எடுத்து விடாதீர்கள் என்று கூறி தக்க பதிலடி கொடுத்த காணொளி இணையத்தில் பரவி வருகிறது. மேலும் அதில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி குறித்து பல முக்கிய தகவல்களையும் கூறியிருந்தார். இதற்கு முன்பும் பாராளுமன்றத்தில் பேசிய நிர்மலா சீதாராமன் அவர்கள் மத்திய அரசு விலையை குறைத்த போதும் உங்களது மாநில அரசுதான் விலையை குறைக்காமல் இருக்கிறது என்று சாடியிருந்தார். ஜிஎஸ்டி கவுன்சில் தான் ஜிஎஸ்டி வரி போடப்பட்டது என்றும் உங்கள் மந்திரி இருந்தபோதுதான் ஜிஎஸ்டி நியமனமானது என்று தக்க பதிலடி கொடுத்திருந்தார். மேலும் நாங்கள் போடும் விலையை விட நீங்கள் அதிக ரூபாய்க்கு விற்று அப்பாவி மக்களை ஏமாற்றி வருகிறீர்கள், இதெல்லாம் உங்களுக்கு தெரியாதா என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பி எதிர்த்தரப்பினர்களை திணறடித்திருந்ததும் கவனிக்கத்தக்கது. தொடர்ச்சியாகவே பாராளுமன்றங்களில் திமுக எம்பிக்கள் ஜிஎஸ்டி போன்ற வரியினை வைத்து பாஜகவினரை விமர்சித்து பேசி வருவார்கள். அதற்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் நிர்மலா சீதாராமன் அவர்கள் தக்க பதிலடி கொடுத்துள்ளார். இதனை இணையவாசிகள் விமர்சித்து வருகின்றனர்.